Hi friends, welcome to the mom's recipe. இன்னைக்கு நம்ம சத்து மாவுல சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First நான் இந்த கப்ல வந்து 1 கப் வந்து மாவு எடுத்துக்கறேன். நீங்க வேற எந்த கப்ல வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி எடுத்துக்கற மாவு வந்து இப்போ நாம மாவு எதில எடுத்தோமோ அதே கப்ல 1/4 கப்க்கு கொஞ்சம் அதிகமான அளவு தண்ணி வந்து இதில ஆட் பண்ணிக்கிறேன். Add பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இதல வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நான் இதல ஒரு ஸ்பூன் அளவு சத்து மாவு வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கலக்கி வச்சிருந்தேன் அத வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கறேன் இப்டி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து தண்ணிலயே கலக்காம வந்து சில மாவுலாம் வந்து கட்டி கட்டியா தனியா வந்துரும் அந்த மாதிரி வராது இந்த மாதிரி பண்றதுனால இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருந்த மாவு வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து நார்மலா தண்ணில பிசைஞ்சு செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சாதான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நீங்க நார்மலா பச்சை தண்ணி போட்டு பிசைஞ்சு செஞ்சீங்க அப்படினா அது வந்து அடை மாதிரி தான் இருக்கும் சப்பாத்தி மாதிரி இருக்காது கொஞ்சம் ட்ரையா ஃபீல் ஆகும் நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கனா ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும் லேயர் லேயராவும் இருக்கும் ரொம்ப கலந்து விடணும்ங்கற அவசியம் இல்ல நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத வந்து வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் மாத்திட்டு நம்ம நல்லா இத பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க வேற பாத்திரத்துல மாத்திட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் உருண்டை உருண்டையா இருக்கு இல்லையா அது எல்லாமே நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து இப்பவே கொஞ்சம் கரெக்ட் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இருந்தாலும் இதல கொஞ்சமா வந்து கோதுமை மாவு சேக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால வந்து நான் இதல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் கோதுமை மாவு ஆட் பண்ணப் போறேன் பாருங்க மாவு ஆட் பண்ணிட்டேன் இப்போ நாம இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா நெய் தடவிக்கிறேன் இப்போ நாம சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாம எப்பவும் சப்பாத்தி உருட்டற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமா கோதுமை மாவு வந்து டஸ்ட் பண்ணிட்டு என்னன்னா கோதுமை மாவு விட சத்து மாவுல பண்ணும்போது சைடுல எல்லாம் வந்து விரிசல் விடும் அப்படியே செஞ்சாலும் நமக்கு ஒண்ணும் இல்ல டேஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்காது இல்ல உங்களுக்கு கரெக்ட்டா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பிரசன்டபிளா இருக்கணும் அப்படினா நீங்க ஏதாவது ஒரு கப் மூடியோ பாக்ஸ் மூடியோ அந்த மாதிரி இருந்துச்சுனா வச்சு கட் பண்ணி அது ஒரு ஷேப்பா வச்சு நீங்க குடுக்கலாம் இப்போ நான் வந்து இதல ஒரு பாக்ஸோட மூடியை வந்து எடுத்து கட் பண்ணப் போறேன் அவ்வளவுதான் நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு இப்போ நாம இத இப்போ நாம தோசை கல்ல போட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சைடும் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து வேக வச்சிட்டு மீடியம் ஃப்ளேம்ல அதுக்கு அப்புறமா எண்ணெய் தடவிக்கோங்க அப்படி பண்ணும்போது வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சம் உப்புலா வரும் அதே மாதிரி நமக்கு அந்த லேயர்ஸும் கிடைக்கும்
எப்போவுமே வந்து சத்து மாவில் கூழே பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அதனால் அடிக்கடி இந்த மாதிரி சப்பாத்தி இல்லை தோசை அந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். தடவிட்டு நார்மலாக நம்ம எப்போவும் சப்பாத்தி வேக வச்சு எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நான் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு ஹெல்தி ரெசிபியோட பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.